வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் அவர்கள் இருக்காங்க. ஸோ மகேந்திரன் ஷெஃப் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் நமக்காக என்ன ஸ்பெஷலான ரெசிபி சொல்ல போகிறார் அப்படிங்கிறதும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கும் எந்த விதமான ரெசிபிஸ் வந்து டவுட் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். எங்களுக்காக என்ன ஸ்பெஷலான ரெசிபி எங்களுக்கு சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்துட்டு மட்டன் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். மட்டன்ல ஊறுகாய்? பல விதமான ஊறுகாய் சாப்பிட்டிருக்கானே, இந்த மட்டன் ஊறுகாய் சாப்பிட்டது கிடையாது, சொல்லுங்க ஷெஃப். ஸோ மட்டன் ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. ஸோ மட்டன் வந்துட்டு எலும்பு இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் அரை இன்ச்சு சைஸில் வந்துட்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா வேணும் கொஞ்சம் பச்சை மிளகா தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் என்ன பண்ணுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸை வந்துட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம போக்கணும், அதுக்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதே ஆயிலை கூட யூஸ் பண்ணி பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது மூணையும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் அதில் சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு வந்துட்டு வினிகர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு உங்களுக்கு என்ன புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டாம் நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதை ஃப்ரிட்ஜிலே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. ஓகே, சூப்பரான ஒரு மட்டன் ஊறுகாய் சொல்லியிருக்காரு ஷெஃப். நம்ம இது வரைக்கும் ஊறுகாய் அப்படின்னா மாங்காய் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் மட்டன்ல ஒரு ஊறுகாய் சொல்லியிருக்காரு, கேட்கறதுக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் சுஜாதா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சி இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. அப்ப இந்த Dress எல்லாம் நான் நல்லா இல்லையா? ஐயோ, நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லலையே. ரொம்ப ரொம்ப நன்றிமா. சுபா ஃபன்காக கேட்டேன். என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? தக்காளி குருமா எப்படி பண்ணுறது கேட்கணும். ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல? என்னென்ன தேவை? தேங்காய், கொஞ்சம் சோம்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. சோம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பட்டைக்கிராம்பு, அதில் வந்துட்டு ஒன்று பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேர்க்கடலை, இது மூணில் ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு வடைச்சட்டியில் வந்துட்டு வறுத்துட்டு அதுலேயே வந்துட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனியாத்தூளும் சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா அரைச்சிட்டு ப்ரெஷர் குக்கரை வந்துட்டு வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சோம்பு போட்டு தாளித்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு அதில் ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிறீங்க. அவ்வளோ அருமையான தக்காளி குருமா. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாங்க மதுரையில இருந்து, என் பேர் உமா பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. என்ன ஷிஃப்ட் பேசணும்? நாங்க மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறோம்னு கேக்குறோம், செட்டிநாடு மட்டன் கிரேவி. ஓகேம்மா, சூப்பரா ஷெஃப் சொல்லிருவாங்க, பேசுங்க. ஷெஃப் இருக்காங்க. அம்மா வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். குறிச்சுக்கோங்க.
ஸோ மட்டன் கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு மாதிரி ஒரு ஒரு திக் கிரேவி. ஸோ இது ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தனியா, கொஞ்சம் தனியா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, தேங்காய், இது எல்லாமே போட்டு வந்துட்டு நல்லா வறுத்துறணும். நல்லா வறுத்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதுக்கடுத்து ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் போட்டு மட்டன் அதில் போட்டு முடிஞ்சளவுக்கு இதை நல்லெண்ணெயில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சோண்டு சோம்பு தூள் மட்டும் சேர்த்துட்டு இதை இறக்கிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு விசில் மட்டன் வச்சுட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் சூப்பராக இது வெந்துடும். ரொம்பவே அருமையான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் காட்பாடியிலிருந்து ராஜாஜி. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு வருஷமா கால் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்குமோ, எத்தனை போன் இருக்குமோ, அத்தனை போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்னைக்குதான் கிடைக்கிறது. ரொம்ப சாரிம்மா, ஏன்னா நிறைய பேர் வந்து சேம் டைம்ல கால் பண்றதுனால லைன் கனெக்ட் ஆகுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, இன்னைக்கு உங்க கூட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நெய் மைசூர் பாக்கு கேக்குறோம். கடையில வண்ணா வாயில புட்டா கடையில அது மாதிரி வேணும். ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி வந்துட்டு கேக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி கேட்டிருக்கிறீங்க. ஆமா. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு மைசூர் பாக்கு எப்படி செய்யறது, நீங்கள் கேட்குற மாதிரி வாயில் போட்டால் கரையிற மாதிரி மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ மைசூர் பாக்கு வந்துட்டு ஆக்சுவல் மைசூர் பாக் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கிறிஸ்பாக ஹார்டாக உடச்சா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் மைசூர் பாக். பட் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கிற மைசூர் பாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி மைசூர் பாக் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்ல குவாலிட்டியான கடலை மாவு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவை சலிச்சுட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா சலிச்சுட்டு ஒரு கனமான ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரை பாகு ஒரு டம்ளருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் வந்துட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். சக்கரை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சக்கரை பாகு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கடலை மாவை வந்துட்டு நெய்யில் வந்துட்டு நீங்கள் நெய் கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்யூர்லி நெய்யில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். கடலை மாவை வந்துட்டு நீங்கள் நெய்யில் கரைச்சிடணும். டைரெக்டாக அதில் போடாமல் நெய்யில் வந்துட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கரைசலை வந்துட்டு நீங்கள் உங்களோட சக்கரை பாகோடு சேர்த்து ஸ்லோவாக அப்படியே நீங்கள் வந்துட்டு அதை கிண்டி தென் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சுட்டு கரெக்டாக அது ஒரு மாதிரி திரண்டு வர்ற பக்குவத்தில் அது அப்படியே இல்லைன்னா முருகிடும், அப்படியே ரொம்ப கெட்டியாகிடும். கரெக்டாக அது சட்டியில் ஒட்டாமல் ஒரு ஒரு ஸ்டேஜில் திரண்டு வரும். உடனே அதை மாற்றி ட்ரேக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன்லேயோ அல்லது ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டிலேயோ வந்துட்டு ஷேப் பண்ணிவிடுங்க. ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சுட்டு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சங்கீதா. எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேடம். ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ட்ரை பண்ணிக்கேன், கிடைக்கவே இல்ல லைன். ஆமாங்கம்மா, நிறைய பேர் வந்து ஒரே நேரத்துல கால் பண்றதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குது. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்ன ரெசிபிமா இன்னைக்கு கேட்க போறீங்க? எங்களுக்கு மட்டன் சாப்பாடு எப்படி செய்யறது? ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. என்ன என்ன ரெசிபி கேட்டிருந்தீங்க? எனக்கு மட்டன் சாப்பாடு வீட்டுல செஞ்சா நல்லாவே வர மாட்டேங்குது சார். மட்டன் சாப்பாடா? மட்டன் கலந்து மட்டன் பிரியாணி கேக்குறீங்களாம்மா? ஆமா சார். ஆமா ஆமா. சரி சரி சரி. சோ மட்டன் சாப்பாடு மட்டன் பிரியாணி கேக்குறீங்க? பிரியாணி. சரி, நான் சொல்றேன். உங்களுக்கு சீரக சம்பால மட்டன் பிரியாணி எப்படி பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மட்டன் வந்துட்டு நல்ல ஒரு இளம் ஆடா மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பூண்டு இஞ்சி அரைச்சது. பூண்டு இஞ்சி வந்துட்டு எப்பயுமே தனித்தனியாக வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்றா அரைக்க வேண்டாம். ஸோ இதில் நம்ம என்ன அளவில் கலக்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு வந்துட்டு ஒரு 60%, இஞ்சி வந்துட்டு ஒரு 40% கலக்க போகிறோம். ஒரு 60 கிராம் 40 கிராம் கணக்கில் நம்ம கலக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு மட்டனை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு தயிர் உப்பு லெமன் ஜூஸ் போட்டு இதை கொஞ்சம் நேரம் பெரட்டி தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த மட்டன் வந்துட்டு அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வரமிளகா. வரமிளகா வந்துட்டு ஒரு 4-5 வரமிளகா வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பையும் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் எடுத்து பூண்டு இஞ்சி எல்லாம் ஒன்றா அரைச்சிருங்க மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க.
அதுக்கடுத்து எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டன் வந்துட்டு கொதிக்க விடுங்க. மட்டன் வந்துட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் சீரக சம்பா அரிசிக்கு வந்துட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்துட்டு 1.5 டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் வந்துட்டு நீங்கள் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு தயிர் யூஸ் பண்ணலாம். ஒரு 100 கிராம் தயிர் 150 கிராம் தயிர் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கலந்துட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வத்தி கடைசியில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க. அப்படியே ஒட்டாமல் அவ்வளோ அருமையாக உங்களுக்கு உதிரி உதிரியாக பிரியாணி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சிந்துஜா, கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நான் ஏற்கனவே ஒன் டைம் கால் பண்ணிருக்கேன். ஓ, தேங்க் யூ சோ மச் மா, திரும்ப கால் பண்ணதுக்கு. தேங்க் யூ மேம், லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேமா, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட திரும்ப பேசினதுல. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? மேம் அந்த ரெட் லட்டு இருக்குல்ல மேம், அது கேக்கும் செஃப் கிட்ட. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன லட்டு ரெசிபி கேட்டிங்க? சார் இப்போ அந்த கடையில என்ன விக்கறாங்க சார், レッド கலர்ல ஒரு லட்டு சின்னதா பொடி பொடியா? பொடி பொடியா இல்ல சார், yellow லட்டு மாதிரி レッド லட்டு இருக்குல்ல சார், மோட்டி லட்டுன்னு சொல்வாங்கல்ல. ஆக்சுவலி வந்துட்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க அதுல. நீங்க ஃபுட் சார், அதுவே டேஸ்ட் டிஃபரா இருக்கு. ஓகே, அதில் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் லட்டு பண்ணுற சக்கரைப்பாக்குக்கும் அதுக்கும் வந்துட்டு அந்த பதத்தில் வந்துட்டு கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பன்னீர் தெளிச்சுக்கோங்க. நம்ம ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, பன்னீர் அந்த சக்கரை பாகு பண்ணும்போது அந்த சக்கரை பாகில் கொஞ்சம் ஏலக்காய் இடித்து போட்டுட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சாதாரணமாக லட்டு பண்ணும்போது அதில் வந்துட்டு பச்சைக்கற்பூரம் யூஸ் பண்ணுவோம், கிராம்பு யூஸ் பண்ணுவோம், ஆனால் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த லட்டில் வந்துட்டு பச்சைக்கற்பூரமோ கிராம்போ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் நம்ம பன்னீர் அது கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த அதில் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பூந்தி பண்ணிவிட்டு அந்த சின்ன பொடி கரண்டி, சின்ன ஹோல்ஸ் இருக்கிற பூந்தி கரண்டி வாங்கிக்கோங்க. அதில் பூந்தி பண்ணி இந்த சுகர் சிரப்பில் நினச்சிட்டு இந்த சுகர் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் லட்டு பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் திக்காக பண்ணுவோம். இது அதை விட கொஞ்சம் கம்மியாக தின்னாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈரப்பதத்தோட அந்த லட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கனால தெரியும் அப்படி ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஃப்ரை பண்ண பூந்தி அதில் போட்ட உடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட நீங்கள் என்னென்ன நட்ஸ் நீங்கள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ், பாதாம், என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை ஆட் பண்ணிவிட்டு தென் லட்டு பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. மேம் நான் சந்தியா பேசுறேன், பாண்டிச்சேரியிலேருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன சமைச்சிருக்கீங்க உங்க வீட்டுல? இன்னைக்கு மேம் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? மேம் இப்போ சார் இது வந்து ஹோட்டல் உளுத்த வடை மாதிரி எனக்கு செஞ்சா வரமாட்டேது, அது கேட்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், உங்களுக்கு நல்லா வந்துட்டு மொறுமொறுன்னு உளுந்து வடை வேணுமா உங்களுக்கு? ஆமாங்க சார், வீட்டுல செஞ்சா அது வரையே மாட்டேது, ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி வரமாட்டேது. சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணும். ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் அதில், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உளுந்து வடை ரொம்பவே அருமையாக வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ உளுந்து வடைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான உளுந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு நீங்கள் இட்லி மாவு ஆட்டும் போதே உங்களுக்கு அது தெரியும் எந்த உளுந்து உபரி அதிகமாக வருதோ அந்த உளுந்து வந்துட்டு வடைக்கும் எல்லா உளுந்து பேஸ் பண்ண எல்லா டிஷஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஸோ அது நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு ஆட்டும் போதே அது கண்டுபிடிச்சிடலாம், உளுந்து எப்படி வந்துட்டு உபரி நிறையா வர்ற உளுந்து எது அப்படின்னு. தென் அதில் நல்லா உளுந்தை கழுவிட்டு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தென் உளுந்து ஆட்டுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உளுந்துக்கு வந்துட்டு தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டணும். எதனால் நம்ம தண்ணி தெளிச்சு ஆட்டுறோம் அப்படின்னா மிக்சியில் ஆட்டினீங்கன்னா உளுந்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உபரி வராது. அப்போது உங்களுக்கு மிக்சியில் ஆட்டும்போது
ரொம்ப கட்டியாக வந்துடும் வடை. அதனால் எப்பயுமே உளுந்து கிரைண்டரில் ஆட்டினா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சூடாகக்கூடாது உளுந்து. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த கல் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டும். அப்போ அந்த உராய்வில் வந்துட்டு அந்த சூடு இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ அதை வந்துட்டு குறைச்சிக்கிட்டே இருக்கணும், அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சீக்ரெட். ஸோ தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் ஆட்டிகிட்டே இருக்கணும் உளுந்தை. அதுக்கப்புறம் உளுந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்துட்டு உளுந்தை வைக்கக்கூடாது. ஆட்டி எடுத்த உடனேவே வந்துட்டு நீங்கள் உளுந்து வடை சுட்டணும். இதில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம எப்பயும் அதில் சேர்க்கக்கூடிய கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், என்ன உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு வடை சுட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வி பேசுறவங்க, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, எப்படி பெப்பர் சிக்கன் வேணும், நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். சரிங்கம்மா, பெப்பர் சிக்கன் வேணுங்களா? ஆமா. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? சார் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுக்கு பெப்பர் சிக்கன் வேணும் சார். கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நான்வெஜ்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்களோ உங்கள் வீட்டில் எல்லாரும்? ஸோ பெப்பர் சிக்கன்றது எப்பயுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரேட் எல்லாருக்குமே, எல்லா வயதினருக்குமே. ஸோ நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி சொல்கிறேன், அதன்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே சார். ஸோ குறிச்சிக்கோங்க, நான் சொல்கிறேன். ஸோ பெப்பர் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன், வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வந்துட்டு நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுங்க. கரம் மசாலா இதில் என்னென்ன சேர்க்கணும்னா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சோண்டு ஸ்டார் அனைஸு, அதுக்கப்புறம் அந்த கல்பாசி, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக தனியா, அப்புறம் மிளகு. இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்துட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கரம் மசாலாவை நீங்கள் நிறையா நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு அல்லது குருமா மாதிரியான டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு சோம்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு நாங்கள் சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு அதில் போட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு வந்துட்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்துட்டு ஸ்லோவாக ஒரு கனமான வடைச்சட்டியில் வந்துட்டு மூடி போட்டு அப்படியே ஸ்லோவாக பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு அருமையான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி. இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரம் மசாலா தூவி இறக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் ஜூலி பேசுகிறேன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆ ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? மாங்காய் ஊறுகாய் போடணும் மேடம். மாங்காய் ஊறுகாய் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சோ மாங்காய் ஊறுகாயில உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? என்ன பண்ணலாம், மாங்காய் ஊறுகாய் எப்படி போடணும்? ஸோ மாங்காய் ஊறுகாய் எப்படி போனால், நிறைய டைப் மாங்காய் ஊறுகாய் இருக்குது. உங்களுக்கு நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணி பண்ணுற ஊறுகாய் இருக்குது. வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டுட்டு பச்சை மிளகாயும் கடுகும் அரைச்சி போட்டு பண்ணுற ஒரு மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ நல்ல தரமான மிளகாயை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மாங்காய்க்கு வந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஜாடியில் போட்டு வைங்க. ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்படியே போட்டு வைங்க, அது ஊறிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம தாளிச்சிக்கலாம். தென் இது ஊறினதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நல்ல தேவைக்கு எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு கடுகு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தென் கொஞ்சோண்டு பெருங்காயம், வேறு எதுவும் அதில் சேர்க்க வேண்டாம். இந்த மிக்ஸ் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு அந்த ஜாடியில் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகபட்சம் வந்துட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு அப்போ என்ன ஆயிருந்தால் ஊறுகாயில் வந்துட்டு உங்களுக்கு மாங்காய் கொஞ்சம் கம்மியாகிடும், அந்த ஊறுகாயினுடைய சாந்து உங்களுக்கு நிறைய ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு தனியாக இங்கே மிளகாத்தூள் தனியாக எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வந்துட்டு வறுத்து அதை அந்த மிக்ஸ் வந்துட்டு அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாங்காயினுடைய குவான்டிட்டி குறைஞ்சிரும், அப்போ அந்த சாந்தினுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், உப்பும் பேலன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. பட் ரொம்ப ஃபுல் குவான்டிட்டி இருக்கும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும்.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் திலகவதி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் அடிக்கடி பாத்துட்டு இருப்பேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஷோ பாருங்க. தேங்காய் இல்லாம செத்துட்டு பேசுங்க. ஓகேம்மா, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பரபரப்பா இருக்கீங்களே. என்ன குழம்பு பண்றதுக்குமா? இல்ல இல்ல, அரைச்சு விட்ட குழம்பு அந்த மாதிரி ஏதாவது. தேங்காய் சேர்க்காம அது பண்ண முடியுமா? தேங்காய் சேர்க்காம வந்துட்டு நீங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்டா நீங்க குழம்பு கொஞ்சம் திக்காவும் இருக்கணும் அப்படிங்கும் போது, நீங்க கொஞ்சம் ஆரோக்கியமா எதிர்பார்க்கறப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயமும் ஒன்று, சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு, அல்லது சின்ன வெங்காயம் பாதாம் பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்ஸ் நீங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பருப்பு அதையும் நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது, தேங்காய் இல்லைன்னா கூட அந்த குழம்புக்கு வந்துட்டு அது அந்த தேங்காய் இல்லாத இடத்த வந்துட்டு அது ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ மோஸ்ட்லி எந்த குழம்பு பண்ணாலும் நீங்கள் இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் தக்காளி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். சில குழம்புக்கு புளிப்பு தேவைப்படும், அந்த டயத்தில் வந்துட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம், அதுக்கப்புறமா வேர்க்கடலையோ அல்லது எனி ஒரு கடலை பருப்போ ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். Okay, thanks for calling. ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிஸ் சொன்னதுக்கு. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, this is கனிமொழி signing off. நாளை கிளாம் சமைக்கலாம்.